ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்ஸஸ் இல்லத்தரசி. இன்னைக்கு வீடியோல ஸ்டீல் ரேக் எப்படி கிளீன் பண்ண போறேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ங்கிற சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்டீல் ரேக் தான் நான் உங்களுக்கு கிளீன் பண்ணி காமிக்கலான் இருக்கேன். இங்க பாருங்க எவ்வளவு துரு புடிச்சிருக்குன்னு. நான் இது ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் வாங்கினேன். இப்போ நான் யூஸ் பண்ணாமல் மேலே லாஃப்டில் வச்சுருந்தேன். இப்போ சரி இதை யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சிருக்குன்னு. இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஏதோ ஒரு டிஷ்வாஷ் ஜெல் ஊற்றிக்கணும். நீங்கள் எந்த ஜெல் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பாத்திரம் விளக்குற ஜெல்லு. அது ஒரு மூடி நான் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த துருவெல்லாம் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் ஸ்க்ரப் எடுத்திங்கன்னா அழுக்கு, நம்மளுக்கு அழுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். நான் இப்போ அந்த ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணுறேன். அந்த துருவெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். நாம் வந்து டெய்லி அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வருதுன்னு. வெறும் தண்ணியும் டிஷ்வாஷ் ஜெல்லும் தான் நான் யூஸ் பண்றேன். அதுக்கு எப்படி சூப்பரா அந்த துருவெல்லாம் வருது. நான் ரொம்ப அழுத்தியும் தேய்க்கல, ரொம்ப லேசாதான் தேய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்கே பாருங்க எப்படி விட்டு வருதுன்னு. என்னடா நம்மளோட ரேக் இவ்வளோ துரு புடிச்சு போச்சு, இந்த ஸ்டீல் ரேக் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இப்படி நீங்கள் வந்து தேய்ச்சிட்டாலே ரொம்ப சூப்பராயிடும். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம மந்த்லி ஒன்ஸாவது இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப துரு பிடிச்சாலும் நம்மளுக்கு கஷ்டமாயிடும். இந்த லாக்டவுன் டேஸில் நம்மளோட டைமை வந்து இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம்லேயோ, ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போகிற டைம்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து கிச்சன்லேயே வேலை சரியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து நீட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வீடை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரு சரியான டைமு. இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி டெய்லி ஒவ்வொரு வேலையாக பிரித்து நம்ம வந்து ஒவ்வொரு திங்ஸை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட்டு ஹாஃப் லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இதை வந்து இந்த லெமனில் வந்து இந்த சால்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூவெல்லாம் இருக்குல்ல, ஸ்க்ரூ இருக்கிற இதுலலாம் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூவில் பிடிச்சிருக்கிற துருவெல்லாம் விட்டு வந்துடும். இந்த சால்ட்டு தான் நான் வந்து இந்த லெமனில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துலலாம் நான் தேய்க்கிறேன்.
எப்படி நம்ம வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சு எவ்வளவு ஈஸியா நான் கிளீன் பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா. நான் இதை வாஷ் பண்ணி காமிக்க போறேன் பாருங்க. இப்ப என்னோட பழைய ரேக்கு புது ஸ்டீல் புது ரேக் மாதிரி மாறிடுச்சு. அப்படியே இப்பதான் புதுசா வாங்கின மாதிரி பல பலன் இருக்கு. எவ்வளவு சூப்பரா அந்த துரு பிடிச்சதுல எவ்வளவு சூப்பரா போயிருக்கு பாருங்க. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே புதுசு மாதிரி பல பலன் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த ஸ்டீல் ரேக்க நான் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்ல நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.